தேனிருக்கும் நமக்குமான உறவிற்கு ஆதார சுருதியாக விளங்கும் இந்த தேயிலை தோட்டங்கள் எப்படி உருவாகின? இந்த தேயிலை தோட்டங்களில் இலைகளை பறித்து கொண்டிருக்கும் இவர்கள் யார்? தேநீருக்காக திறக்கப்படும் உதடுகளை கொஞ்சம் மூடி வைத்துவிட்டு கண்களையும் செவிகளையும் திறந்து வைப்போம். இந்த தேயிலை செடிகளின் வேர்களுக்குள் புதைந்து கிடக்கிறது நமக்கான ஒரு வஞ்சிக்கப்பட்ட வரலாறு. அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள 200 நூற்றாண்டுகள் நாம் பின்னோக்கி பயணிப்போம். சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என வெள்ளையர்களால் பெருமையுடன் அடைக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் இந்தியாவும் கடலில் மிதக்கும் இலை போல, அப்போது சிலோன் என்று அடைக்கப்பட்ட இலங்கையும் அடிமையாயிருந்த காலகட்டம் அது. அதாவது 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவை போலவே இலங்கையையும் வெள்ளைக்காரர்கள்தான் ஆண்டு கொண்டிருந்தனர். இந்திய வரைபடத்தின் தென்பகுதியில் கடற்கரையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அழகிய தீவாக இருந்ததுதான் இலங்கை. அந்த தீவிலிருந்து நாடாக மாறுவதற்கு காரணமானவர்கள் இங்கிருந்து போனவர்கள்தான் இன்றைக்கு தாயகம் திரும்பிய மக்கள் என அழைக்கப்படும் மலையக மக்கள். இலங்கை நிலப்பரப்பில் சமவெளிகளை தவிர காடுகள் மண்டி கிடந்த மலைப்பகுதிகளை பொன் விளையும் பூமியாக மாற்ற காஃபி பயிரிட, தேயிலை பயிரிட வேலையாட்கள் வெள்ளையர்களுக்கு தேவைப்பட்டனர். அதே நேரம் தமிழகத்தில் நிலவிய பஞ்சம் வறுமை வெள்ளையனுக்கு உதவியாக இருந்தது. மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, வடார்காடு போன்ற இடங்களில் வெள்ளைக்காரனின் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மனித உருவத்தில் கங்காணிகளாக நடமாடின. வெள்ளைக்காரன் அவர்களுக்கு கொடுத்த எலும்பு துண்டு போல கிடைத்த கமிஷன் பணம் நன்றாகவே அவர்களிடம் வேலை செய்தது. கண்டி சீமை பொன்விளையும் பூமி என்றும், அங்கு சென்றால் தமிழகத்தை விட வசதியாக வாழலாம் என்றும் கட்டுக்கதைகளை எல்லா ஊர்களிலும் பரப்பினர். அந்த காலத்துல ஏச்சு கூட்டிட்டு போயிட்டாங்களே. எப்படி ஏச்சு கூட்டு போனாங்க சொல்லுங்க. சேலத்தூர்ல தேங்காய் மாச்சு இருக்குங்க. நாங்கள் எங்க பரம்பரை இந்தியாவிலிருந்து வந்தார்களா அல்லது அழைப்பிக்கப்பட்டார்களா என்றால் அது ஒரு வாழ்த்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இன்று பலர் சொல்லுகின்றார்கள், நாங்கள் கள்ளத்தனமாக வந்தோம் என்று, கள்ளத்துணையாக வந்தோம்னு சொல்லுகின்றார்கள். ஏனையோர் வேறு மாதிரி சொல்லுகின்றார்கள். ஆனால் ஆவணங்களின்படி நாங்கள் எங்களை அன்றைய பிரித்தானியர்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதுக்கு உத்தாட்சிகள் இருக்கின்றன. இப்படி என்றால் இலங்கையில் உள்ள பெருந்தோட்டங்களுக்கு தொழிலாளர் தேவை என்ற இந்த காரணத்தினால் நீங்கள் அழைத்துக்கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்றன. அதற்காக பாவனங்கள் பல இருக்கின்றன.